Praise the Lord. நீங்க நல்லவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லவங்க எத்தனை பேர் வந்திருக்கவங்க? எல்லாம் நல்லவங்க எத்தனை பேர்? யார் அது? உட்கார்ந்து தூங்கினா நல்லவங்க கிடையாது. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பூசை முடிஞ்சவங்களை பார்த்துக்கிறேன், மற்றவங்க யாராவது தூங்கினீங்களா? நல்லவங்க யார்? நம்ம எல்லாம் பாவிகள், சரியா? அதனால தான் நம்ம இந்த வழிபாட்டுக்கு வருகிற போது நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்க்குறதுக்கு தகுதியற்றவர்கள். அப்படி உணர்றீங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணும், என்ன பண்ணும்? ஒரு ஃபாதர் அங்கே உட்காந்துருக்கார், பாவ செய்தம் செய்யும். பல பேர் வந்து இந்த ஒப்புரவு அனுசாதனத்திலேயே நம்ம பங்கெடுக்கிறது கிடையாது, நன்மை வாங்கிடுவோம், மற்ற அனுசாதனங்கள்லாம் வாங்குறதுக்கு தயார், ஆனால் ஒப்புரவு அனுசாதனத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தயார் கிடையாது. அதனால் ஃபாதர் ஒருத்தர் இங்கே வெளியே உட்காந்துருக்கார், அவர் வந்து ஒப்புரவு அனுசாதனம், ஒப்பு உறவு, ஆண்டவரோடு மீண்டும் ஒட்டுகின்ற உறவை தருகின்ற ஒரு அருட்சாதனம். அதனால் நம்ம எல்லாம் நல்லவங்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார். நம்ம நல்லவங்க இல்லை, ஆனால் நல்லவங்களாக மாறணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார். ப்ரைஸ் தி லார்ட். அதனால் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த இது பூச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க எல்லோரும் பாவசகிதம் செஞ்சு முடிச்சிடும், அப்போ தான் நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம கிடைக்க முடியும். ஆவியானவருடைய பிரசன்னம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு உள்ள நிறையா வரணும். ப்ரைஸ் தி லார்ட். சரி, நல்லா இருக்கவங்களாம் எந்திரிங்க, நல்லா இருக்கவங்களாம் எந்திரிங்க. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் எந்திரிங்க. வயசானவங்க, எந்திரிக்க முடியாதவங்க நான் விட்டுறேன். நல்லா இருக்கவங்க எந்திரிங்க, நல்லாகணும்னு நினைக்கிறவங்களும் எந்திரிங்க. எனக்கு சரியில்லை ஃபாதர், எனக்கு எல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எந்திரிங்க. ப்ரைஸ் தி லார்ட். போகும்போது வெறும் கையாக போகக்கூடாது, சரியா? நீங்கள் வந்த அப்படியே வந்த மாதிரி போகக்கூடாது. போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று கொண்டு செல்லணும். அதுதான் என்னுடைய விருப்பம், உங்களுக்கும் அதான் விருப்பமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க, அப்படி தானே? சும்மா வந்துருக்கீங்களா? இல்லை மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்காக வந்துருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்ம இங்கே வந்து வெயில் அடிக்குது, அங்கே மழை பெய்யுது. திருச்சியில் நாங்கள் நினச்சிட்டு தான் வந்தேன், இங்கே வந்து பார்த்தா வேறு வித்தியாசமாக இருக்குது. ஆண்டு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம், யார் வரப்போகிறா, மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஆண்டவருடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது. இதெல்லாம் ஜோராக கைதட்டுங்க. ஆனால் ஆண்டவர் கூட்டிக்கு வந்து சேர்க்குறார். இங்கே நீங்கள் யாரெல்லாம் தானாக வந்தீங்க கைதுக்குங்க? நீங்களாம் வரல, ஆவியானவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வரல. நீங்கள் பிளான் பண்ணால் கூட வர முடியாது. ஆவியானவருடைய அனுகிரகம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாரும் வர முடியாது. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். இப்படி சொல்லணும்னா ஆண்டவருடைய அனுகிரகம் வேணும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இப்படி சொல்லணும்னா என் வாய் திறந்து நான் சொல்லணும்னா கடவுளுடைய பிரசன்னம் எனக்குள்ளே வரலைன்னா நான் சொல்ல முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். நான் யாரையும் உட்கார சொல்லலையே. எந்திரிச்சின்னவங்களும் ஏன் உட்காந்தீங்க? எந்திரிங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிறைவாக வரணும் அப்படிங்கிறது ஒரு எனக்கு ஆசை இல்லையா? பலூன் ஊதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? பலூன், பலூன், பலூன் ஊதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? பலூன் என்ன செய்வீங்க? ஊதுறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? இழுத்து விட்டு நல்லா கசக்கி அப்படி இது பண்ணி பண்ணிங்கன்னா தான் என்னாகும், நல்லா ஊதலாம், பெருசாக ஊதலாம், நம்ம நினைக்கிற அளவுக்கு ஊத முடியும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, நீங்கள்லாம் பலூன், உங்களை பூரா கசக்க போகிறேன், உங்களை பூரா இழுத்து என்ன ஆவியானவருடைய வல்லமை நிறைவாக உங்களுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதனால் நான் சொல்கிற இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். அவர் அடிக்கடி சொன்னார், தொடக்கத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தார், ஆவியானவருக்கு பட்டப்பெயர் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். நீங்களே சொல்லுங்கள், ஆவியானவருக்கு பட்டப்பெயர்
சொல்லிகிட்டே இருந்தார், தொடக்கத்திலே சொல்லிகிட்டு இருந்தார். தூயாவியாருக்கு பட்ட பேர் என்ன? நிறைய பேர் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆவியானவருக்கு பட்ட பேர் என்ன சொல்லுங்க? வல்லமையானவர். ஓகே, நீங்கள் தான் பேசணும், நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிடுங்க. தூய்மையானவர். ஆவியாவின்னு சொல்லக்கூடாது, வேற பேர் சொல்லணும். உன்னை உங்களை ஆளுகின்றவர், வழி நடத்துபவர். முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர். பட்டப்பேர் நான் விளக்கம் கேட்கல. ஆவியானவருக்கு என்ன பட்டப்பேர்லாம் இருக்கு? அக்னிமயமானவர், அது மாதிரி பரிசுத்தமானவரா? சரி, அடுத்து ஆலோசனை செய்கிறவர். அவர் முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்ன சொன்னார்னு. ஊற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர்னு. போன மாதம் வந்தீங்களாங்க, போன மாதம் மழை பெஞ்சா? இந்த மரம்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நேற்று மழை பெஞ்சிச்சு, இப்போ பாருங்கள், போன வாரம் மழை, ரெண்டு நாளாக மழை பெஞ்சிச்சு. இந்த மழை மரம்லாம் எப்படி இருக்குது? செழிப்பாக இருக்குது. இந்த ஜீவ தண்ணீருங்கிறது மேலேருந்து வர்ற தண்ணீர், மழை தண்ணீரை தான் ஜீவ தண்ணீர்னு சொல்கிறோம். ஆவியானவர் மேலேருந்து அருளப்பட வேண்டும். பிரைஸ்தலா? சரி, ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? கையை தூக்குங்க, அப்படியே ஆட்டுங்க பார்ப்போம். கை மட்டும் ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டணும். காலை ஒரு காலை தூக்குங்க, அப்படியே ரெண்டு காலையும் தூக்கி தூக்கி அப்படியே ஆவி அசை வாடுறதுனா அதுதான் அர்த்தம். இது மட்டும் ஆடினா அதுக்கு பேர் ஆட்டுறதுன்னு அர்த்தம். அசை வாடுறதுனா கீழேயும் ஆடணும், மேலேயும் ஆடணும், ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து ஆடணும். சரியா, கை தூக்கி ஆடுங்க பார்ப்போம். அப்படியே அசை பாடிக்கொண்டிருந்தார். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் சாங். இப்போ நான் வந்து சொல்லித்தருவேன், இதை நீங்கள் மட்டும் செய்யுங்க கட்டாயமாக. யாருக்கெல்லாம் தலைவலி இருக்கு? தலைவலி யாருக்கெல்லாம்? மூட்டெலாம் வலிக்குது, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லாம் இருக்கா? அப்போ ஒரே மருந்து தான். இப்போ நான் பாடுற இந்த பாட்டை பாடுங்க. நீங்கள் போகும்போது துள்ளி குதிச்சுட்டு போவீங்க. இந்த உட்காந்துருக்காலாம் எந்திரி முதல்ல. வயசானவங்கள விட்டுடலாம். தாத்தா எந்திரிச்சு நடந்தானே வந்தீங்க கோயிலுக்கு? அப்படி எந்திரிங்க, போகும்போது துள்ளி குதிச்சுட்டு போகணும். எந்திரிங்க, தைரியமாக எந்திரிங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஒரு சிம்பிளாக இதை செய்ய போகிறோம். கரங்களே நான் ட்ரைனிங் கொடுத்துட்றேன், அப்புறமா மியூசிக் போடுவோம். முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரைனிங். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. அப்படி கையாடணும், ஆட்டணும், காலாட்டணும், உடம்பாட்டணும், அசைவாடணும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. அடுத்து கவனிங்க, நதி எப்படி போகும்? நதி எப்படி போகும்? கையை வந்து உடஞ்ச கை மாதிரி வச்சுக்க, இப்படி வச்சுக்க. இப்படி நேராக போவோமா வளைஞ்சு வளைஞ்சு போவோமா? வளைஞ்சு வளைஞ்சு தான் போவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணு, கையை வந்து ஒடிஞ்ச கை மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் இப்படி இப்படி ஆட்டுங்க. வற்றாத நதியாக. நதி வந்து எப்படி போவோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி கை. இப்போ என்ன ஆகுனா, இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் செயல்படுத்தப்படும், புரிஞ்சுங்களா? முதல்ல கை தூக்கி மேலே பண்ணும்போது கை சரியாயிடுச்சு, அப்புறம் இப்படி பண்ணும்போது கை கால் எல்லாமே சரியாக, எல்லாத்தையும் அசைக்கணும், உடம்பு பூரா ஆடணும். தெரிஞ்சா கோயிலில் ஆண்டவருக்கு முன்னாடி ஆடலாமல் ஆடக்கூடாதா? ஆடலாம்ல, அப்போ தைரியமாக ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாவீது அரசர் ஆண்டருடைய அந்த பேழைக்கு முன்னாடி நடனம் ஆடினார். நாம் பெரிய ஆள் நினச்சோம்னா நம்ம ஆட மாட்டோம். நாம் பெரிய ஆள்,
எனக்கு முன்னாடி நீ ஆடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு முன்னாடி இருப்பவர் பெரியவர். அவருக்கு அவரை போற்றி புகழ்வதற்கு தான். மற்றவங்க என்ன பார்க்குறாங்கலாம் நினைக்காதீங்க. அடுத்தவங்க என்னை பார்க்குறாங்களே, மருமகளாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், வீட்டுக்காரராக இருக்கலாம், என்னடே என்ன இப்படி ஆடுறா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் யாரையும் யாரும் பார்க்கக்கூடாது. சரியா? நம்ம பாட்டு ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அப்போ நான் ஆண்டவரை அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். இந்த உணர்வோடு இந்த நாளில் நம்ம வந்து பங்கெடுக்கிறோம். சரியா? அப்போ கரங்களை உயர்த்துங்க, அசைவாடுங்க. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. நல்லா கவனிங்க, கையும் காலும் ஆடணும்னு சொன்னேன். கை மட்டும் ஆட்டக்கூடாது, காலும் ஆடணும். அப்போ தான் என்ன ஆகுனா அந்த அசைவாடும் எல்லாம். அசைவாடுறதுனா அதான். எங்கே செய்ய பார்ப்போம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. ரைட். அடுத்து ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. வாங்கன்னு சொல்லி நீங்கள் படியிலே போய் நின்றுக்கிட்டா இப்படி உள்ளே வர முடியுமா? வாசப்படலே நின்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன பண்ணுன்னா கை தூக்குங்க, இப்படி கை நீட்டுங்க, நீட்டுங்க, அப்படி சுற்றுங்க. யாராவது இடித்தா தள்ளி நில்லுங்க, ஒரு சுற்று சுற்றுங்க. இடித்தா தள்ளி நின்றுங்க, இடித்தா தள்ளி நில்லு, இடிக்கக்கூடாது யாரையும். இடம் நிறையா இருக்குது, நடுவுலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி வாங்க. யாராவது இடித்தா தள்ளி நில்லு. ஏன்னா இப்போ பாரு என்ன நடக்கும்னா நான் தருக்குன்னு மிதிச்சிருவீங்க. அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது. அதனால் கொஞ்சம் கையை நல்லா ஆட்டி யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. நல்லா ஆட்டி பாருங்கள், யாரும் இடித்தா தள்ளி நில்லு, இடித்தா தள்ளி நில்லு. ஏம்மா நீ சின்ன பிள்ளை, நீ தள்ளு, அவங்கள தள்ள சொல்லாத, நீ தள்ளிவா. சின்னவங்க தள்ளிக்குங்க. அந்த ரெண்டு பேரில் யாராவது இடிக்குதுன்னா சின்னவங்க யாரோ அவங்க தள்ளிக்குங்க. சரியா? பெரியவங்களை தள்ள சொல்லாதீங்க. ரெடி? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. அடுத்து வாரம்னு சொல்லும்போது இப்படி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி. ஏன் தள்ளி போக சொல்லுங்க தெரியுமா? நீ மிதிக்கக்கூடாது. அதுக்கு தான் வாரம்னு சொல்லும்போது பின்னாடி, போதகரேன்னு சொல்லும்போது முன்னாடி, பின்னாடி முன்னாடி. சரியா? செய்வோமா? எல்லாம் அசைவாடணும், கால் கை முழங்கால் தலை எல்லாமே. இந்த பாட்டு பாடும்போது எல்லாம் சரியாயிடும். இந்த பாட்டு முடியும் போது உங்களுக்கு இருக்க எல்லா நோயும் ஓடிடும். ப்ரைஸ்லாம் நான் தியானமே கொடுக்க வேணாம், இதுவே போதும். ரெடி? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஒரு ஸ்டெப் பின்னாடி, வாரும் சொல்லும்போது பின்னாடி, போதகரேன்னு சொல்லும்போது முன்னாடி. மறந்துடக்கூடாது. யாராவது வரலைன்னா நான் வந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி தள்ளுவேன். ரெடி? ப்ரைஸ் தலாம். ரெடி? 1 2 3 4. கால் கால் ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ் போதகரே. ஒரு சிலர் கால ஆட மாட்டேங்குது, கால் இதெல்லாம் ஆடணும். இன்னும் நிறைய ஆட வேண்டியிருக்கு. இப்போ பாருங்கள் அடுத்து போக போக என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஏம்மா என்ன உட்காந்துட்டா அதுக்குள்ளையா? என்ன முடிக்க, ஒரு ஸ்டான்ஸாக கூட முடிக்கலையம்மா? எல்லாம் சரியாக கவனப்படாத. எந்திரி எந்திரி, விட மாட்டேனா. நடந்து வந்தியா கோயிலுக்கு? நடந்தா வந்த? பஸ்ஸில் வந்தியா? நடந்து வந்தியாம்மா? பஸ்ஸில் வந்தியா? அப்புறம் நீ நடந்து வரல, அப்புறம் ஆடுவோம், கவனப்படாது. அந்த தாத்தாவே எந்திரிச்சு நிற்கிறாரு, நீ உட்காரலாமா? ரெடி? ரெடி? 1 2 3 4. யாராவது ஆடலைன்னா நான் வந்துடுவேன். ரெடி? 1 2 3 4. கால் கால் கை கால் கால் கை தூங்க. ஜீவ
இன்ப தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக பாரு போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக பாரு போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வெரி குட் இது செஞ்சிட்டீங்க இனிமே தான் செய்யணும் முக்கியமானது எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும் உங்களுக்கு அம்மா எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும் எவ்வளவு வேணும் நிறையா வேணும் மழை தண்ணி எங்கே விழும் மண்ணில் விழும் அப்போ மழை தண்ணி எவ்வளவு தண்ணி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கணுக்கால் அளவு தண்ணி வந்தால் போதுமா கணுக்கால் எங்கே இருக்குது குனிஞ்சு தொடுங்க பார்ப்போம் குனிஞ்சு தொடுங்க பார்ப்போம் கணுக்கால் தொடு குனிய குனி குனி எல்லாம் சரியாயிரும் இந்த முதுகு வலி எல்லாம் சரியா பாட்டி குனி குனிஞ்சு சொல் கணுக்கால் இருக்குல்ல தொட்டியா எந்திரிச்சு நின்று போதாதையான்னு சொல்லணும் கணுக்கால் அளவு போதாதையா அப்படி அடுத்து முழங்கால் அளவு சொல்லணும் அப்படி எந்திரிச்சு நின்று பத்தாவதுன்னு சொல்லணும் கை ஆடணும் ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் கணுக்கால் அளவு போதாதையா ஒரு சிலர் போதாதையான்னு சொல்லும்போது எந்திரிச்சிடணும் அங்கேயும் நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா நான் கணுக்காலை தொட சொன்னேன் வாய் மட்டும் கணுக்கால் சொன்னால் பத்தாது கீழே போய் கணுக்காலை தொடணும் தொட்டால் தான் எல்லாம் இந்த குனிஞ்சு இது பண்ணும்போது மைண்டெல்லாம் ஃப்ரீ ஆகிடும் ரைட்டா ரெடி எவ்வளோ பேர் சோகமாக வந்தீங்க இப்போ சந்தோஷமாயிடுச்சா எல்லாம் சிரிப்பாயிடுச்சு இல்லையா இன்னும் சந்தோஷமாகணும் எனக்கு அதான் வேணும் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா போதுமா பத்தாது நீச்சல் யாருக்கெல்லாம் தெரியும் நீச்சல் தெரியுமா நீச்சல் அடிக்கணும்னா இப்படி அடிக்கணும் நீந்தி நீந்தி மூழ்கணு தலையை உள்ள விடணும் நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே அடுத்து மிதந்து 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 மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க மகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க கை தட்டுவீங்க சிரிப்பீங்க கை தட்டுவீங்க கை தட்டுங்க மகிழ்ந்து மிதந்து மிதந்து மகிழணுமே நான் மிதந்து மிதந்து மகிழணுமே நல்லா கவனிச்சுங்க சும்மா கை தட்டினா பத்தாது சந்தோஷத்தில் என்ன செய்வாங்க எல்லாரும் துள்ளி குதிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டெப் அப்படி ஜம்ப் பண்ணும் என்ன செய்யணும் மிதந்து மிதந்து மகிழ ஒரு ஒரு ஸ்டெப் சும்மா அப்போ என்ன பண்ணும் கணுக்கால்லேருந்து மேலே வரைக்கும் குதிங்கால்லேருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் செய்வோமா திருப்பி கணுக்கால்ல இருந்து ஆரம்பிக்க போறோம் கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவும் போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா ஒரு ரெண்டு பேர் அங்கே ஆரஞ்சு சரி குனியவே இல்லை நான் பார்த்து தான் இருக்கேன் யாரெல்லாம் இல்லையோ நான் வந்துடுவேன் பக்கத்தில் இப்போ நேராக வந்து குனிமான்னு சொல்லி சொல்லுவேன் சரியா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா மீன் படமா கணுக்கால் சொல்லி முழங்கால் வர வரைக்கும் கணுக்கால் நிற்கிது சில ஆள் எப்போ முழங்காலுக்கு வர்றது அப்புறம் எப்போ நீந்துறது எப்போ மகிழ்றது கணுக்கால்லே நின்று என்ன பார்த்தோம் குனிஞ்சு நிமிந்துடணும் என்னம்மா எப்படி இருக்கு சரியாயிடுச்சா ரெடி ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா மீண்டு பாடும் கணுக்கால் அளவு போதாதையா
முழங்கால அளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே நான் மிதந்து மிதந்து மகிழணுமே வறுமையா போதரே வறுமையா போதரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஒரு முறை கணுக்கால் அளவு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கோம் சரியா. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் தலைவலி போயிடுச்சு கைதுக்கு? வெரி குட், அவ்வளோதான், சரியாயிரும், எல்லாம் சந்தோஷமா. டாய் நீ நல்லா படிக்கணும்னா ஒழுங்காக கைதுக்கு, ஒழுங்காக கைதுக்கு. பாப்பா சாப்பிட்டியா? பட்னியா? தைரியமாக ஆடு, சின்ன பிள்ளைங்க ஆடாமல் பெரிய பாட்டியே ஆடுது. நீ எப்படி நின்று நீன்னு பார்த்துட்டு இருக்க? அவன் பாரு பேண்ட்டு கொடுக்க, கையிடறான், கையெடு கையை ஃப்ரீயாக, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Ready? 1, 2, 3, 4. Kanukalalavu podadayya, mulangalalavu podadayya. Meena paadu. Kanukalalavu podadayya, mulangalalavu podadayya. Neendi neendi moolgadume. மிதந்து மிதந்து மகிழணுமே நான் மிதந்து மிதந்து மகிழணுமே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக கைகளை தட்டி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரு போதகரே வறுமையா சந்தோஷமா இருந்தா கை தட்டுங்க பாப்போம். உட்காருங்க. இனி 2 மணி வரைக்கும் தூக்கம் வராது. யாருக்காவது வருமா? வருமா? டெய்லி காலையில் எந்திரிச்சு இந்த பாட்டை பாடுங்க. இந்த பாட்டு உங்கள்கிட்ட இருக்கும், ஜபத்தோட்ட ஜெயகிரங்கள் பாட்டில் இந்த பாட்டு இருக்கும் சரியா, தொடக்கத்தில் வந்தது. இந்த பாட்டை போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு டான்ஸ் ஆடினீன்னா நீ எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம், வாக்கிங் போக வேணாம், இந்த பாட்டை 2 தடவை போடு, டான்ஸ் ஆடு. டேய் மைண்டு ஃப்ரெஷ் ஆகணும்னா இதை செய் சரியா. காலையில் எழுந்திரிச்சோன்னா ஆன்னு கொட்டாகி விடக்கூடாது. எழுந்திரிச்சு இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினீன்னா எல்லாம் சரியாயிடும். நீ பிஸ்னஸ் போறியா? ஆமியானவரை உள்ளே கொண்டு வா. அவரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீ போகும்போது எல்லா காரியமும் வெற்றி அமை. பிரைஸ்தெல்லாம் எந்த காரியத்துக்கு போறியோ, இன்டர்வியூக்கு போறியா அல்லது விவசாயத்துக்கு போறியா, விவசாயம் செய்ய போறியா, மழை வேணுமா, வேண்டிட்டு ஆடு. ஆண்டவர் ஆண்டு அருளை கொடுப்பார். பிரைஸ்தலா எது வேணுமோ அதை கேட்டுட்டு தைரியமாக நம்பிக்கையோட
ஆண்டவரை கைப்பற்றி கொண்டு ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். பிரைஸ்தலா. இப்போ நீங்கள் போகும்போது எல்லாரும் எல்லாத்தையும் பெற்றுட்டு போகாட்டாலும் ஒன்றே ஒன்று கொண்டு போவீங்க, என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்த கோயிலுக்கு போனோம், நல்லா ஆடணும். ரொம்ப வருஷமாக ஆடாத பையன்லாம் ஆடினான். இந்த பாட்டியம்மா எந்திரிக்கவே முடியாதுன்னு நினச்சிச்சு, ஆனால் ஆண்டவர் எந்திரிச்சு ஆட வச்சார். இந்த தாத்தா ஆடினார், சூப்பராக ஆடினார். முடியாதுன்னு நினச்சோம்னா முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. முடியும்னு நினச்சா முடியும். ஆண்டவர் அதனால சொல்கிறார், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு. உங்கள் நம்பிக்கை தான். இப்போ நான் சொல்கிறது வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நலமாக்கணும்னா நீ பதில் கொடுக்கணும். நீ பதில் கொடுக்கலனா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நலம் கொடுக்காது. சரியா? பிரைஸ்தலா, பிரைஸ்தலா. நீங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா? நான் என்ன சொன்னேன்? பாவிகள்னு சொன்னால் பாவசீந்திரம் பண்ண போயிரு. சரியா? பாவின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, யாரெல்லாம் பாவிகள் கை தூக்குங்க, கை தூக்குங்க. பாவின்னு சொல்கிறவங்க கை தூக்கு. தூக்கலைன்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு நான் வருவேன். ஏன்னா நல்லவங்கள அவங்க, அப்போ அவங்க வீட்டுக்கு போகலாம். நான் தூக்குங்க, கை தூக்குங்க. யாரெல்லாம் அப்படியே பின்னாடி எந்திரிச்சு ஓடி போய் சாமியார்கிட்ட போய் பாவசீந்திரம் மட்டும் ஓடியாந்துருங்க. சரியா? எல்லோரும் ஓடிடாத. ஒன்று ரெண்டு பேர் யாருக்கெல்லாம் குத்துதோ நான் சொல்ல சொல்ல, நீங்கள்லாம் என்ன பண்ணணும், நேராக போய் சாமியார்கிட்ட போய் பாவசந்திரம் பண்ணிட்டு அப்புறமா வாங்க. வரும்போது இந்த ஆசீர்வாதம் நம்ம வைக்கும்போது எழுந்தேற்றம் நடக்கும். அந்த எழுந்தேற்றத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தில் அந்த இயேசுட்டை நம்ம கேட்கும்போது அதை கேட்பதை அவர் தருவார். பிரைஸ்தலா. தம்பி ஓடியா, நீ எனக்கு வாடா, பீடத்துக்குள்ளே வாடா. இங்கே வா, இங்கே வா. எனக்கு அசிஸ்டண்ட்டு நீ தான். உள்ளவா. இந்த ஃபேனை முதல்ல போடு. ம், ஃபஸ்ட்டு ஃபேன் சுவிட்சை போடு. அங்கே போய் இங்கே உள்ளே தான் நிற்க. நீ வா, இன்றைக்கி உள்ளே வச்சிடறேன் உன்னை. எந்த ஊர் நீ? எந்த ஊர்ரா? கிளம்பக்கூடிய கிளம்பா ஊர். இங்கே வா, என் பக்கத்தில் நில்லு. உன்னை சாமியார் ஆகிரும். என்னம்மா? என்னடா சாமியார் ஆகிறியா இல்லையா? வேணாம்மா. என்னடா இப்படி சொல்லிட்டேன், எனக்கு தொடக்கத்திலே ஏமாத்துறியடா. உன்னை நான் பீடத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேனே. எத்தனை படிக்கிற? உன் பேர்? சர் நிக்சனா? அதான் பார்த்தேன். அவன் ஏற்கனவே சர்ன்னு பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் எப்படி அவன் வருவான் சாமியாருக்கு? சரி, நல்ல பிள்ளை. அப்படி கை குவிச்சுக்க, உட்காந்துக்க. இப்போ உட்காந்துக்க. நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அது செய்யணும். என் தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா தண்ணி ஊற்றணும். நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கே ஃபேனை திருப்பணும். பூச உதவி செய்கிறோம். சரியா? வெரி குட். இப்போ உட்காந்துக்க. சேர் வேணா உட்காந்துக்கியா? சேரில் உட்காரியா? கீழே உட்காரியா? சேரில் உட்காரியா? கீழே உட்காரு. அந்த முதல்ல பேண்ட்டுக்குள்ளே கையை விடுறத விடு முதல்ல. அதான் சார், அந்த உள்ளே வந்து அன்பிக்குரியவர்களே, நம்ம எல்லாம் கடவுள் இறைவாக்கினர்களாக வாழ அழைத்திருக்கிறார். எப்படி? இதில் எத்தனை பேர் இந்து சகோதரர்கள் கை தூக்குங்க. யாராவது இந்து சகோதரர் இருக்கீங்களா? இல்லை. நீங்கள் இந்து அம்மா? சரி, ஒரு அம்மா தான் இருக்குது. அப்போ மற்றவங்கள்லாம் ஞானஸ்தானம் பெற்றவங்க தானே? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாம் இறைவாக்கினர் பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். எப்படி? ப்ராஃபெட்டிக் ரோல். எல்லாருமே ப்ராஃபெட்டாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். இறைவாக்கினர்னால் யார் முதல்ல அது தெரிஞ்சால் தானே நம்ம செய்ய முடியும். இறைவாக்கினர்னால் யார்? இயேசுவின் போதனையை எடுத்து சொல்கிறவங்களா? அது ஒரு சைடு. கரெக்டு தான், ஒரு சைடு சொல்லுங்கள். கரெக்டு தான், அவர் சொன்ன சரி தான். இயேசுவின் போதனையை எடுத்துரைப்பவர்கள், கரெக்ட். அடுத்து வேறு இறைவாக்கினர்னா யார்? இறைவார்த்தையை போதிக்கிறவர்கள். சரி, பைபிள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க. பைபிளை தூக்கி காட்டணும். நான் கை தூக்கி காட்டணும் பரவாயில்ல. மற்றவங்களாம் என்னாச்சு? கோயிலுக்கு வரும்போது நீங்கள் பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தங்கம் தருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க?
உங்கள் வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டில் இருக்குன்னு சேர்த்து கொண்டு வருவீங்கல்ல, அதை விட மேலானதை ஆண்டவர் தருகிறார். தங்கத்தை விட மேலானது நல்லா ஞாபகம் வச்சுங்க. தங்கத்தினால் வாழ்வு வந்துடார். தங்கம் வச்சுருந்தீங்கன்னா காப்பாற்ற முடியுமா? கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போயிட்டான் பணக்காரன். பணம் வச்சுருந்தவங்களாம் காப்பாற்ற முடிஞ்சா? ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம உட்காந்துருக்கோம். ஜோர கை தட்டுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நம்ம உட்காந்துருக்கோம். அவர் வல்லமே இல்லைன்னு சொன்னால் நம்மளால் இங்கே நிற்க முடியாது, இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. அப்போ கடவுளுடைய வல்லமை நமக்கு கிடைக்கும், அதுதான் வேணும். தங்கம் வேணாம், தங்கம் தேவையில்லை. தங்கம் வேணுமா வேணாமா? என்ன ஃபாதர் தங்கம் வேணாங்கிறீங்க? தங்கம் வேலை 6000 ரூபா ஒரு கிராம், ஒரு கிராம் 6000 ரூபா. நீங்கள் தங்கம் வேணாங்கிறீங்க? தங்கத்தை விட மேலானது ஆண்டவருடைய அருள் ஆசி, அது இருந்தால் போதும். தங்கத்தை வச்சுருந்தா நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எதையும் செய்ய முடியும். பிரைஸ் தலா, பிரைஸ் தலா. அப்போ இறைவாக்கினர்னா யார்? தங்கத்தை தேடுகிறவர்கள் இறைவாக்கினர்களா? ஆண்டவரை தேடுகிறவர்கள் இறைவாக்கினர்கள். வேற இறைவாக்கினார்னா யாரு? சரி, இறைவாக்கினர் பேரெல்லாம் தெரியுமா சொல்லுங்க. இறைவாக்கினர் பேர் எஸ்ஐயா. ஆ, உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் சொல்லுங்க. சக்கரியா, ஆ, சீராக், அது ஞான நூல். நான் கேட்குறது ப்ராஃபெட்ஸ், இறைவாக்கினர்கள். எரேமியா, எஸ்ஐயா சொல்லியாச்சு. தாவீது கிடையாது, எசேக்கியல். யாக்கோபு கிடையாது. இறைவாக்கினர் பேர் சொல்லுங்கள். எலியா, எலிசா, திமோத்தியெல்லாம் கிடையாது. யோபு கிடையாது. சாம்வேல், அபாக்குக். நான் நினைக்கிற ஒரு ப்ராஃபட்டை சொல்லிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன். நான் நினைக்கிற ஒரு இறைவாக்கினர் ஆமோஸ். அப்புறம் யாரோ சொன்னீங்க, இப்போ யாரோ சொன்னாங்க. யோனாஸ், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ஆராதனைக்கும் அதை தான் எடுத்து போகிறேன். யோனாஸ், யோனா ஆகமத்தை எடுத்துக்கோங்க. பைபிள் கொண்டு வந்துருக்குங்க. யோனா ஆகமம் பைபிள்லேயே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய புஸ்தகம் அதுதான். 5 அதிகாரம் 4 பக்கம், அவ்வளோதான். யோனாஸ் இறைவாக்கினர். இறைவாக்கினர்னா யார் அப்படின்னு சொன்னால், எடுத்துரைக்கவும் இடித்துரைக்கவும் அனுப்பப்பட்டவர்கள். யார்? எடுத்துரைக்கவும் இடித்துரைக்கவும் அனுப்பப்பட்டவர்கள் தான் யோனாஸ். யோனாகாம எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? பைபிள் வச்சுருக்கோங்க. யோனாகாமும் நான் இப்போ ஒன்று சொல்லித்தருவேன், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இறைவாக்கினர்னா யார்? தம்பி கரெக்டாக கவனி, உன்ட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். இறைவாக்கினர்னா யார்? தப்பு செய்யாமல் தப்பு செய்கிறவங்களை பார்த்து தப்பு செய்கிறீங்கன்னு தப்பாமல் சொல்கிறவங்க. இப்போ நான் சொன்னேன்லடா தம்பி, அது சொல்லு. யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? இன்னொரு தப்பு எங்க? மொத்தம் 4 தப்பு சொன்னேன். யார் வேற யார் சொல்கிறா? பாப்பா நீ சொல்லு. ரோஸ் வச்சுருக்கீல தலையில் தா, நீ தான் வெள்ள ஷால் சொல்லு. சும்மா சொல்லு, எந்திரிச்சின்னு சொல்லு. முதல்ல தப்பு செய்யாமல், தப்பு செய்கிறவங்க இல்லை, தப்பு செய்யாமல். ஓகே, உக்கார் இங்கிட்டு. ஏம்மா கருப்பு ஷால் சேரில் உட்காந்துருக்காள், எந்த சொல் சொல். தப்பு செய்யாமல், தப்பு செய்யாமல், தப்பு செய்யாமல், தப்பு செய்யாமல்.
யார் சொல்கிறா, வேற யார் சொல்கிறா, கரெக்டாக சொல்லணும். ஆ, முதல்ல தப்பாக சொல்லிட்டிய. தப்பு செய்யாமல், நம்ம திருப்பி சொல்கிறேன், தப்பு செய்யாமல் தப்பு செய்கிறவங்களை பார்த்து, டேய் இங்கே கவனி நீ, தப்பு செய்யாமல் தப்பு செய்கிறவங்களை பார்த்து தப்பு செய்கிறீங்கன்னு தப்பாமல் சொல்கிறவங்க சொல்லுங்கள். கூட்டத்தில் கோவிந்தா போடுறது எனக்கு பிடிக்காது, தனியாக எந்திரிச்சு சொல்லணும். யார் சொல்கிறீங்க, சொல்கிற ஆள் எந்திரிச்சு தைரியமாக எந்திரிச்சு சொல்லு. ஆ ஆ, வெரி குட், வெரி குட். ஆ, கொஞ்சம் மாறினாலும் பரவாயில்ல. சரி, வேறு ஆள், வேறு யார் சொல்கிறா? ஆண்கள் தான் நிறையா இறைவாக்கினர், ஆண்கள் சொல்லுங்கள். பெண்கள் இறைவாக்கினர் கொஞ்சம் பேர் தான். யார் சொல்கிறா பின்னாடி, யார் சொல்கிறா சொல்லுங்க. யார் சொல்கிறா? ஏ, ஆ, தப்பு செய்கிறேன்னு தப்பாமல் சொல்லு. சார், வெரி குட் சார். இப்போ நான் விலைக்கு சொல்லிடுறேன். முத முத இறைவாக்கினராக இருக்கணும்னா இவன் ஏன் சாமியாருக்கு வரமாட்டேங்கிறான் தெரியுமா? முத கண்டிஷனே கஷ்டம், தப்பு செய்யாமல் இருக்கணும். தப்பு செஞ்சுட்டு நான் போய் சொல்ல முடியாது, தப்பு செய்யாமல் இருக்கணும்னா. ஃபஸ்ட்டு ஒரு குடிகார தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து குடிக்காதன்னு சொன்னால் என்ன சொல்லுவான் பையன்? நீ முதல்ல குடிக்காதடா குடிகார பையன்ருவான். வீட்டில் அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை, யார்கிட்ட? மாமியார்கிட்ட சண்டை, புருஷன்கிட்ட சண்டை, சாமியார்ட்டையும் சண்டை. இந்த அம்மா வந்து பிள்ளைய பார்த்து சண்டை போடாதுன்னு சொன்னால் பிள்ளை என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? உன் வாயை பொத்திக்கிட்டு போ, சொல்லுமா சொல்லாத? ஏய் பாப்பா, சொல்வியா? சரி, ஓகே. அப்போ முதல் நிபந்தனை இறைவாக்கினராக இருக்கணும்னா தப்பு செய்யாமல் இருக்கணும். தப்பு செய்யாமல் இருந்தால் தான் நான் எதையுமே ஆண்டவற்றை கேட்க முடியும். நான் இறைவாக்கினர் பணி செய்கிறதுக்கு அதுதான் முத முத சைகையிலே தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு. தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம வந்து காந்தி புத்தரை பற்றி சொல்லுவாங்க. காந்தி புத்தருங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு போனாங்கண்ணா. கூட்டிகிட்டு போய், ஐயா பெரியவங்களே, இந்த மாதிரி என் பையன் வந்து சீனி திங்கிறான், எப்போ பார்த்தாலும் சக்கரை தின்னுக்கிட்டே இருக்கான், அதனால் அவன்கிட்ட சக்கரை திங்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னாராம், சரி அம்மா 30 நாள் சென்று வான்னு சொல்லி அனுப்பிவிட்டார் பையனையும் கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டேன். 30 நாள் சென்று அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த பையனை. அப்போ காந்தி சொன்னாராம், தம்பி சக்கரை திங்கியாத அப்படின்னாராம். இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். 30 நாளைக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம்ல, தம்பி சக்கரை திங்காத சீனி திங்காதன்னு சொல்லி 30 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு? ஆ, ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, அம்மா அப்போ அந்த அம்மா கேட்டுச்சான், ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், எனக்கே சீனி திங்கிற கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அது கெட்ட பழக்கங்கிறது நீ சொன்னோன்னு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அதனால் நான் 30 நாளில் நிறுத்திடுவேன்னு நினச்சேன், அதனால தான் 30 நாள் சென்று வர சொன்னேன். நேற்றோடு நான் சீனி திங்கிற பழக்கத்தை விட்டுட்டேன், இப்போ தைரியமாக சொல்லலாம், தம்பி தம்பி சீனி திங்காத, அவன் இப்போ தான் விளாட்றான், சீனி திங்காத அப்படின்னு சொன்னான். அப்போ தப்பு செய்யாமல் இருக்கணும் முதல்ல. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்யாமல் நம்மளாம் தப்பு பண்ணுறோமா இல்லையா? எல்லாருமே தப்பு பண்ணுறோம். அப்போ தப்பு செய்கிறவங்களை பார்த்து நீ சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமாம்மா? உன் பையன்கிட்ட சொல்ல முடியுமா தப்பு செய்யாதன்னு? ஏன், செல்ல பையன், ஒன்றே ஒன்று, கண்ணே கண் வச்சுருக்கேன், அதை போய் நீங்கள் கேள்வி கேட்கலாமா ஃபாதர்?
இன்றைக்கி நிறையா பிள்ளைங்களை வந்து பெற்றோர்கள் கேட்குறதே கிடையாது. ஏன்னா செல்லப்பிள்ளை சீராக்காவும் அருமையாக சொல்லுகிறது, பிறம்பெடுக்காத தகப்பன் தவறு செய்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன் பிள்ளை தப்பு செஞ்சால் பிறம்பெடுத்து அடிக்கணும், சொல்லணும். இன்னைக்கு வாத்தியாரெலாம் அடிக்கக்கூடாது, டீச்சர்ஸ்லாம் தொடக்கூடாது பிள்ளைங்களை, தொட்டால் ஜெயில் கம்பி எண்ணும். இன்னைக்கு பயலை மிரட்டுறான், டீச்சர் கை வச்சிங்க நாளைக்கு நீங்கள் கம்பி, டீச்சர் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. தப்பு செய்யாமல் தப்பு செய்கிறவங்கள பார்த்து தப்பு செய்கிறீங்கன்னு தப்பாமல் சொல்லணும். ஒன்றும் இல்லை, போன வருஷம் இந்த 12th எக்ஸாம் மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு டீச்சர் ஒரு பையனை பார்த்து, தம்பி எக்ஸாம் எப்படி எழுதுனே அப்படின்னு தான் கேட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், விறுவிறுன்னு ஏறிட்டான் மூணாவது மாடிக்கு. எதுக்கு? குதிக்கிறதுக்கு. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி, அப்பா நான் உன்னை கேள்வியே கேட்க மாட்டேன், கீழே இறங்கி வாடா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி எதுவுமே சொல்ல முடியல, பிள்ளைங்கள்ட்ட சொல்லவே முடியலை. பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியுதா? நான் வந்து 2007-08 கோட்டாறு மறை மாவட்டத்தில் மணலிக்கரைங்கிற ஸ்கூலில் கரஸ்பாண்டாக இருந்தேன். 5 ஸ்கூலுக்கு கரஸ்பாண்ட். எனக்கு வந்து இந்த சின்ன ஸ்கூலுக்கு போனால் பிடிக்கும், ப்ரைமரி. அதுக்கு போனால் நல்லா கிண்டர் கார்டன், இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இந்த பிள்ளைங்க பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். மழலை சொற்கள் நமக்கு பிடிக்கும். பெரிய பசங்கள்ட்ட போனால் கிரிமினலாக இருப்பான், சின்ன பிள்ளைங்கள்ட போனால் நல்லாயிருக்கும். அதனால் கிளாஸ் பக்கம் போனோன்னா போய்கிட்டே இருந்தேன். ஒரு பையன் சொல்லியிருந்தான், இந்த குண்டு சுனாமி இருக்குல்ல அப்படின்னா. நான் அந்த பக்கமாக போயிட்டுருக்கேன், அவன் சொல்கிறான் இந்த குண்டு சுனாமி இருக்குல்ல அப்படின்னா. ஏன்னா அப்போ 2004 தான், 5 தான் இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா, அதனால் நான் அந்த பக்கமாக அப்படி போனேன். குண்டு சுனாமின்னு எனக்கு டே நம்மளை தான் சொல்கிறான் போட்டிருக்கு, வாடாங்க அப்படின்னு கூப்பிட்டு, வாடாங்க அப்படின்னு கூப்பிட்டு, யாரடா சொன்னேன், காட் ப்ராமிஸ் ஃபாதர், நான் உங்களை சொல்லலை, எங்கள் அப்பாவை சொன்னேன்னா. அவன் அப்பாவும் குண்டு தான். ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், எங்கள் அப்பா சுனாமி மாதிரி திடீர்னு வருவார், வந்து பலார் பலார்னு அடிப்பார் பாரு, அதனால தான் அவருக்கு பேர் என்னது? உங்கள் அப்பாவுக்கு பேர் வச்சுருக்கியா இல்லையா? நீ வச்சுருக்கியடா? டேய் நீ பாடுறா, நீ பேர் வச்சுருக்கியா உங்கள் அப்பாவுக்கு? அப்பாவுக்கு பட்ட பேர் வச்சுருக்கியா? வைக்கலையா? சரி. அது அப்படி வச்சிச்சு. இன்னொரு பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கும்போது, சின்ன பிள்ளைங்க தான், எங்கள் கோமாப்பி, எங்கள் கோவாப்பி அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை, கோவாப்பினா என்ன? அந்த பாப்பாவை கூப்பிட்டு, பாப்பா கோவாப்பினா என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லிச்சு சொல்லுங்கள், யார் சொல்கிறா? கோவாப்பி. கோவப்படா? ஆ இல்லை. யார் சொல்கிறா கோவாப்பினா என்ன? உங்களுக்கெல்லாம் உங்கள் பிள்ளை வச்சு பேர் வச்சுருக்கோம். கோவம் அப்படின்னா தெரியுமா? கொல்லி வாபிசாசு. நான் அந்த பாப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்ல மாட்டேன்னு இருந்துச்சு. அப்புறம் சாக்லேட்லாம் கொடுத்து, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், கோவம் அப்படின்னா கொல்லி வாபிசாசு அப்படின்னு. யாருமான்னு? எங்கள் அம்மா தான். ஏம்மா அப்படி சொல்கிறேன்? எங்கள் அம்மா நாக்க தொங்க போட்டு வந்து கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வந்து அடிப்பாங்க ஃபாதர், அதனால் உங்களுக்கு பேர் என்னது? ஏய் உங்கள் பிள்ளைங்களுக்கு அம்மா அம்மாக்கெல்லாம் பேர் வச்சிடாத. இன்றைக்கி பிள்ளைங்கள்ட சொல்ல முடியலை, ஏன்னா பட்ட பேர் வச்சுருவான், உடனே வச்சுருவான் பட்ட பேர், சிடுமூஞ்சி. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்குன்னு பாருங்கள், அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்க வந்து அதுதான் உண்மையான உங்கள் பேர். உங்களுக்கு ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருந்தா அது பேர் கிடையாது, சாந்தின்னு பேர் வச்சுருப்பான். பார்த்தா எப்போ பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு விழுந்தா, அதுக்கு பேர் சாந்தியா? பேர் தான் சாந்தி. ஆனால் ஃபுல்லாக ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருப்பான், ஃபுல்லாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருப்பான். சகாயம் பேர் வச்சுருப்பாங்க, உதவியே செய்யாத ஆளுக்கு பேர் என்னது? சகாயம்னு என்ன? உதவின்னு அர்த்தம். சில பேர் சகாயமே செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் சகாயம். இப்படி இறைவாக்கினர் பணி என்பது மிக எளிதான பணி அல்ல. தப்பு செய்யாமல் தப்பு செய்கிறவங்களை பார்த்து தப்பு செய்கிறீங்கன்னு தப்பாமல் சொல்லணும். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம்,
பூசை முடிஞ்சு நான் கேட்குறேன். இப்போ யாவும் கூட்டத்தோட கோவிந்தா போட்டீங்க, யாராவது கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இந்த தியானத்தில் ரெண்டு காரியம், ஒன்று பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கிட்டீங்க, ரெண்டாவது இனிமேல் தப்பு செய்ய மாட்டீங்க, அப்படி தானே? இனிமேல் அப்போ இறைவாக்கினர் பணி செய்வதற்கு கடவுள் அழைக்கிறார். எல்லா இறைவாக்கினர்களும் தப்பித்து கொள்ள பார்க்கிறார்கள். இறைவாக்கினர்களை அழைத்த போதெல்லாம் எந்த இறைவாக்கினர் இருந்தால் வர்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாங்க, திக்கு வாயன் ஆயிற்று, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளை ஆயிற்று, நான் பேச தெரியாது, நான் என் சொந்தக்காரன்ட்ட போய் சொன்னால் அவன் கேட்க மாட்டானே என்று சொல்லி தப்பித்து கொண்டார்கள். எந்த இறைவாக்கினரும் தான் இந்த பணியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் இன்றைக்கும் பிள்ளைங்க ரெடியாக இல்லை. இங்கே எத்தனை பேர் சாமியாரை பார்க்க போகிறீங்க, கை தூக்கும் பார்ப்போம். வயசானவங்க கை தூக்கக்கூடாது. ஆ, வெரி குட், நல்ல பையன். ஒரு பையன், ஆ, ஒருத்தன் தூக்கிட்டான். இவனை நான் கெஞ்சி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டான். ஒருத்தன் மட்டும் தூக்கிட்டான், சரி பரவாயில்ல. எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்கண்ணா? ஆறாவதா? இவன் ஆறாவதா? ஒன்பதாவதா? நீ அப்புறம் ஏன்டா நீ சாமியாருக்கு வரல? அவன் வரங்கிறான். எத்தனை பேர் சிஸ்டராக போகிறீங்க கைதுக்கு? சாமியாராக கூட போவோம், சிஸ்டராக மட்டும் போகவே மாட்டோம். எத்தனை பேர் சிஸ்டராக போகிறீங்க பொம்பளை பிள்ளைங்க? எத்தனை பேர் டாக்டராக போகிறீங்க கைதுக்கு? டாக்டர், வக்கீல், வாத்தியார், ஒன்றுமே போக மாட்டியா? பாப்பா என்ன பார்ப்புறேன், ஐபிஎஸ்னா போலீஸுமா? போலீஸ் ஆகப்போறியா? நல்லா வருமானம் பார்க்கலான்னு நினச்சிட்டேன். சரி பரவாயில்ல, நல்ல எண்ணம் தான். ஐயா ஐபிஎஸ். பாப்பா நீ என்ன ஆகப்புற? ஒன்றும் தெரியலையா? உங்கள் அம்மா மாதிரி வீட்டிலேயே சமைக்க போறியா? என்ன ஆகப்போற? ஒரு எய்ம் இல்லையா? இன்றைய தம்பி நீ சாமியார் தான், அவளை என்ன ஆகப்போற? டாக்டர். நான் அதனால கேட்டேன். அதுக்கு நீட்லாம் பாஸ் பண்ணும். சரியா? அன்பானவர்களே, தப்பு செய்யாமல் அந்த பணியை செய்வதற்கு யாருமே இன்றைக்கி ரெடியாக இல்லை. இறைவாக்கின பணி செய்கிறதுக்கு யாரும் தயார் கிடையாது. நீங்கள் பங்கில் போய் கேட்டால் கூட பிள்ளைங்கள்லாம் என்ன சொன்னோம், யாரும் சாமியாருக்கு ஒருத்தர் பரவாயில்ல. இந்த ஒரு பையன் சொல்லியிருக்கான், இங்கே அவன் சின்ன பிள்ளை, இவன் அறியாமல் செய்கிறான்னு தான் சொல்லணும். பெரிய பையன் ஆன பிறகு சொன்னான்னா சந்தோஷப்படலாம். டுவெல்த்து முடித்த பிறகு நான் சாமியாருக்கு போகிறேன்னு சொல்லி அவன் சொன்னான்னா சந்தோஷம். இப்போ சொல்ல இந்த ஆசையை, அவங்க அம்மா யார், நீ தானா? நல்லா அப்படியே வள, சாமியார் ஆகணும் சாமியார் ஆகணும் சொல்லி வள. சரியா? ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். போது அவர்களுக்கு சொன்ன வசனம், நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் திக்குவாயன் என்று சொல்லாதே, என்னால் முடியாது என்று சொல்லாதே, நான் உன்னோடு இருந்து உன் வாயிலிருந்து நான் பேசுவேன், நான் உன்னோடு இருந்து வழிநடத்துவேன், அபிரகாமோடும் மோசேயோடும் யாக்கோபோடும் இருந்தது போல
உன்னோடும் நான் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய இறைவாக்கினர்களை திடப்படுத்தினார். அந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் இதோ நமது முன்பாக நற்கரணையின் வடிவிலே எழுந்தள்ளி வந்திருக்கிறார். இதோ நான் உலகம் முடியும் வரை உங்களோடு என்னாலும் இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே எழுந்தள்ளி வருகிறார். தெய்வீக பிரசன்னத்தால் நம்மை ஆட்கொள்கின்றார். இதோ அந்த ஆண்டவர் இயேசு இங்கு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யார் வந்திருக்கிறது? யாரு? இயேசு ராஜா வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிறது? உங்களுக்கு ட்ரம்ஸ் இருக்கா? ட்ரம்ஸ் மேலதாளம் இருக்கா இல்லையா? இருக்கு, தட்டுங்க. பைங்குழல், யாழ், நாதஸ்வரம் இருக்கா? எங்க இருக்கு? பிரைஸ் தி லார்ட். வாய்தான் ஆண்டவரை புகழணும். சாதாரண ஒரு மனுஷன் வந்தாலே எவ்வளவு வரவேற்பு கொடுக்குறோம். நம்மை படைத்து பாதுகாக்கின்ற கடவுள், நம்மை வழி நடத்துகின்ற கடவுள் இது எழுந்தளி வந்திருக்கிறார். எல்லாம் எந்திரிப்புமா? எந்திரிச்சு நின்று, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடும், கைதட்டி நாம் பாடுவோம். பாடுவோமா? சந்தோஷமா? எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம கண்ணீரெல்லாம் துடைத்துடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். இதோ ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் பாடுவோம். கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீர் எல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவார். உங்க எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் நோயெல்லாம் நீக்கிடுவார் ஆண்டவர் இயேசு நினைச்சா நொடி பொழுதுல நமக்கு சுகம் தர முடியும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார் தமது கரங்களால் பற்றி கொள்ள விரும்புகிறார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே சாத்தான் பேய்களெல்லாம் நடுமடுங்கும் பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் ஹல்லேலூயா 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 கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் Praise the Lord Praise the Lord Praise the Lord Praise the Lord யாருக்கெல்லாம் கப்பலில் போகணும் ஆசையா இருக்கு கப்பலில் போகணும் விரும்புகிறவங்க எத்தனை பேர் கப்பலில் போகணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர் பயம் இல்லையா ஏசப்பா நம்மோட வருவார் சரியா போகலாம் உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் உங்களை எல்லாம் கப்பலில் கூட்டிகிட்டு போக போகிறேன் யோனா சிறை வாக்கினரை கடவுள் அழைக்கிறார் என்ன சொல்லி நினைச்சார்னா நினிவே நகரத்துக்கு போய் அந்த மக்களுடைய பாவங்கள் என் கண் முன்னே வந்து குவிகின்றன அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் என்னால் தாங்க முடியவில்லை ஆகவே நீ அவங்கள்ட்ட போய் சொல்லு சொல்லி அவங்கள மனமாற்று என்று சொல்கின்றார் அன்னைக்கு நினிவே நகர மக்கள் இன்னைக்கு ஆண்டவர் என்னை எங்கே அனுப்பினார் தெரியுமா அம்மா சத்திரத்துக்கு போ அங்கே இருக்கின்ற மக்களுடைய பாவங்கள் என் கண் முன்னே வந்து குவிகிறது அவங்கள்ட்ட போய் சொல்லு என்ன சொல்லணும் டே திருந்தி பாவ சேத்திரம் பண்ணுங்கடான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கார் பிரைஸ்தலா நானும் சொல்லி பார்த்தேன் ஒருத்தரும் போனது மாதிரி தெரில பாவ சேத்திரம் யாராவது பண்ணிங்களா எந்திரிச்சு போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பூசை வரைக்கும் நீங்கள் பூசை டைம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் யாருக்கெல்லாம் குத்துதோ நான் சொல்ல சொல்ல ஓடி போயிரு ஆண்டவர் அவரை அழைக்கிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா யோனாசு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் என்ன பண்ணார் போகலை ஏன்னா அந்த நினிவே நகர மக்கள் மோசமான ஆட்கள் யார் யார் நீங்கள் தான் அம்மா சத்திரம் வந்து கீரனூர் களமாவூர் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறானே சாமியார் போட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அது மாதிரி நிறைய காரியங்களை வந்து நினைவே நகர மக்கள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவருக்கு தெரியும் அங்கே போய் சொல்லி புண்ணியம் இல்லை அதனால் என்ன பண்ணார் தர்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் கப்பல் ரெடியாக இருக்குது என்ன பண்ணார் தர்சுக்கு ஏறிட்டார் ஆண்டவர் எங்கே போக சொன்னார் அம்மா சத்திரத்துக்கு அவர் எங்கே போனார் கீரனூருக்கு போயிட்டார் பிரைஸ் த லார்ட் அவர் போக சொன்ன இடம் அம்மா சத்திரத்துக்கு போனால் அங்கே தண்ணி இருக்காது ஒன்றும் இருக்காது சாப்பாடு கிடைக்காது
ஈரோடுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதனால் அவர் அங்கே போயிட்டார், தர்சு நகரத்துக்கு போயிட்டார். ஏன்னா கீரனூரில் இருக்க மக்கள் அம்மா சத்திர மக்களை விட நல்லவங்க, அதனால் அங்கே போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறார். அன்பானவர்களே, கப்பலில் ஏறி உட்காந்துட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எப்போ நமக்கு தோல்வி வரும் தெரியுமா? தோல்வி எப்போ வரும்? எப்போ உங்களுக்கு தோல்வி வரும்? இவருடைய திட்டமும் உங்களுடைய திட்டமும் நேர் எதிர்மாறாக இருந்துச்சுன்னா தோல்வி. இவருடைய திட்டமும் உங்கள் திட்டமும் ஒன்றா இருந்துச்சுன்னா சக்ஸஸ், வெற்றி. அவர் நினைக்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ். நீங்கள் நினைக்கிறத அவர் நினைக்கலைன்னா தோல்வி. நீங்கள் நினைக்கிறத அவர் நினச்சார்னா அது வெற்றி. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் எங்கே போக சொன்னார்? நினைவைக்கு போனார். அவர் எங்கே போனார்? தர்சு நகரத்துக்கு போகிற கப்பலில் போய் ஏறி உட்காந்துட்டார். ஆண்டவருக்கு எதிராக போனால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சூறாவளி காற்று வரும், புயல் அடிக்கும், கப்பல் தடுமாறும், நீங்கள் போக முடியாது. போக முடியுமா? ஆண்டவருக்கு எதிராக போக முடியுமா? போக முடியுமா? முடியாதா? ஆண்டவருக்கு எதிராக போனீங்கன்னா கப்பல் கவுந்துடும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் கவுந்துடும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் நம்ம செயல்படணும். யோனாஸ் என்ன பண்ணார்? கப்பல் ஏறி உட்காந்துட்டார். சீட் எடுத்துகிட்டு போய் உட்காந்து எங்கே போய் உட்காந்தார்? எங்கே போய் உட்காந்தார்? கப்பலுடைய அடி தளத்தில் போய் படுத்துக்கொண்டார். எப்படி படுத்துக்கொண்டார்? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறான் பார்த்தியா, அவனை எழுப்பவே முடியாது. இவர் அப்படிப்பட்டவர், ரெண்டாவது கேட்டகரி. அவர் என்ன பண்ணார்? போய் அடித்தளத்தில் போய், முத தண்ணி வந்தால் எங்கே வரும்? மேலே வருமா கீழே வருமா? கீழே தான் வரும். அவர் எங்கே போய் படுத்துக்கிட்டார்? சேஃபாக இருக்கும்னு சொல்லி அடித்தளத்தில் போய் படுத்துக்கிட்டார். இங்கே கப்பல் தள்ளாடுது, ஆடுது, ஒரே ஆட்டம். சூறாவளி காற்று, புயல் கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. இதுதான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையினு. கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக போனீன்னா உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும், சூறாவளி காற்று வரும், தண்ணி பூரா உள்ளே வந்து உன்னையும் போட்டு அமுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? கடவுளுடைய திட்டத்தை என்னான்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தாரி செய்யணும். ஆண்டவரே, என் திட்டமும் உன் திட்டமும் ஒன்றா இருக்கணும். நீ நம்ம வேண்டும் போது என்ன வேண்டிக்கணும்? உம் சித்தம் போல். ஆண்டவர் நல்லா சொல்லி கொடுத்து போயிருக்கார் தெரியுமா ஜெபம்? ஆண்டவரே, பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அங்கே என்ன நடக்குதோ அது இங்கேயும் நடக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கணும். அதை விட்டு இங்கே என்ன நடக்குதோ அது அங்கேயும் நடக்கணும்னு வேண்டிக்கூடாது. நான் என்ன நினைக்கிறனோ அது நடக்கணும்னு சொல்லி வேணும்னா அது நடக்காது. இங்கே யோனாசிரை வாக்கினர் அடியில் போய் படுத்துக்கிட்டார். கப்பல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் வந்து பாவத்தில் இருக்கார். ஏன்னா கடவுள் சொன்ன காரியத்தை ஏற்றுக்காமல் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கார். ஆகவே கப்பல் மூழ்குவது போல் இருந்தது. நம்மெல்லாம் கப்பலில் போவோமா? இப்போ எல்லாம் எந்திரிங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எந்திரிங்க. கையை நல்லா நீட்டுங்க, பக்கத்தில் இடிக்கக்கூடாது யாரையும், தள்ளிக்குங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா போட்டு போட போகிறோம். துடுப்பு என்ன செய்ய போகிறீங்க? துடுப்பு அயலேசா, சரியா? என்ன செய்ய போகிறீங்க? அயலேசா. கை கை ஆட்டுங்க. யாரையாவது இடித்தா தள்ளி நின்னுங்க, யாரும் இடிக்கக்கூடாது. ரெடி? இந்த பாட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த விடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஐலசா சொல்லணும். ஒரு நிமிஷம் நான் பாடுறேன், நீங்கள் ஐலசா கேப்பில் பாடணும். பாவ மன்னிப்பின் நிச்சய பெற்றுக்கொள்ள வேண்டும், ஐலசா பரலோகத்தில் நோரி நீ பெற வேண்டும், ஐலசா பாவ மன்னிப்பின் நிச்சய பெற்றுக்கொள்ள வேண்டும், ஐலசா பரலோகத்தில் நோரி நீ பெற வேண்டும், ஐலசா இயேசு தருகிறா ஐலசா இன்று தருகிறா ஐலசா இயேசு தருகிறா ஐலசா இன்று தருகிறா ஐலசா அதற்காகத்தான் சிலுவையில் இரத்தம் சிந்திவிட்டார் ஐலசா அதற்காகத்தான் சிலுவையில்
ரத்தம் சிந்தி விட்டாய் பாவ மன்னிப்பின் நிச்சய பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா பரலோகத்தில் ஓர் நீ பெற வேண்டும் ஐலசா அடியா வாயும் பாடணும் கையும் போடணும் துடுப்பு போடணும் போடலைன்னா கவுந்துரும் கப்பல் சரியா எல்லாரும் ஏமா உட்காந்து போட்டால் போவாது கப்பல் கப்பல் முன்னாடி போகணும்னா கொஞ்சமாவது எந்திரிச்சு நின்று போகணும் சரியா துடுப்பு போடணும் ரெடி 1 2 3 4 பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் இன்று தருகிறார் இயேசு தருகிறார் இன்று தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் என்று தருகிறார் இயேசு தருகிறார் ஐலசா என்று தருகிறார் ஐலசா அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் ஐலசா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு ஐலசா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சய பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா பரலோகத்தில் நீ பெற வேண்டும் ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் இன்று தருகிறார் ஐலசா இயேசு தருகிறார் இன்று தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் ஐலசா அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐலசா பாவம் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு ஐலசா முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு ஐலசா எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா ஐலசா எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐலசா கப்பல் எங்க இருக்கு நடுக்கடல்ல இருக்கு ஒழுங்காக துடுப்பு போனேன்னா கரை போய் சேரமாட்டோம் சரியா கொஞ்சம் வேகமாக போட போகிறோம் அதே இதை வேகமாக வேகமாக போட்டால் சீக்கிரமாக கரை போய் சேர்ந்துடலாம் சரியா ரெடி 1 2 3 4 பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐலசா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐலசா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐலசா இயேசு தருகிறார்
பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐயா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐயா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் ஐயா கரைக்கு வந்துருச்சு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் அதற்காகத்தான் சிலுவை ரத்தம் சிந்திவிட்டார் அதற்காகத்தான் சிலுவை ரத்தம் சிந்திவிட்டார் மன்னிப்பின் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரி நீ பெற வேண்டும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கரம் வந்துட்டு சேர்ந்துட்டு நினைக்காதீங்க உட்காருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் சொன்னார் எப்பா என்னால் தான்டா அந்த சூறாவளி காற்று என்னை தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னு சொன்னார் அவங்க போட்டாங்களா ஆ போடல யாருன்னு கேட்குறாங்க நீ யாருன்னு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொன்னார் நிலத்தையும் நீரையும் ஆகாயத்தையும் படைத்த உண்மை கடவுளை வழிபடுகின்றவன் நான் யார் நிலத்தையும் நீரையும் ஆகாயத்தையும் எல்லாத்தையும் படைத்த கடவுளை வழிபடுகிறவன் நான் அதனால் அவங்க பயந்துட்டாங்க தூக்கி போட மாட்டேன்ட்டாங்க அவர் சொன்னார் என்னால் தாண்டா அந்த தப்பு தூக்கி போடுங்கன்னு சொல்லும்போது அவங்க போட மாட்டேன்ட்டாங்க நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் காப்பாற்றணும்னா என்ன செய்வீங்க சாமியாராவது மாமியாராவது தூக்கி போடுறா அப்படின்னு அவங்க போடல அப்போ கடவுள் இவர் என்ன சொல்கிறாருனா எப்பா சீட்டு போடுவோம் என்னது சீட்டு போடுவோம் சீட்டு யார் பேரை விழுந்துச்சு உங்கள் பேரில் விழுந்துச்சு எல்லாம் யோனாவை தூக்கி போடுறதுல தான் ரெடியாக இருக்கீங்க என்னாச்சு யார் பேரில் விழுந்துச்சு சீட்டு உங்கள் பேரில் விழுந்துச்சுமா சும்மா யோனா பேர்னு சொல்லிட்டு கூடாது உங்களை தூக்கி என்ன பண்ணாங்க போட்டாச்சு ஓகே நீங்கள்லாம் இப்போ எங்கே இருக்கீங்க கடலில் போட்டோன்னு சும்மா இல்லை பெரிய திமுங்களை வந்து உங்களை முழுங்கிருச்சு பிரைஸ் தான் இப்போ நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க திமுங்கலத்து வயிற்றுக்குள்ள எங்கே இருக்கீங்க திமுங்கலத்து வயிற்றுக்குள்ளே இருக்கீங்க சரியா எப்படி இருக்கும் நல்லா குடுகுடுன்னு இருக்கும்ல எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் பயமாக இருக்கும் இல்லையா மீன் வயிற்றுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாரு கண்ணை மூடி நீங்கள் எல்லாம் பெரிய ஆபத்தில் இருக்கீங்க எல்லாம் என்ன இங்கே இருக்கீங்க பெரிய ஆபத்தில் இருக்கீங்க நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க நிறைய கஷ்டம் இருக்குது கவலை இருக்குது கண்ணீர் இருக்குது நோய் இருக்குது கஷ்டம் இருக்குது இப்போ எல்லாரும் எங்கே இருக்கீங்க மீன் வயிற்றுக்குள்ள திமிங்கலத்து வயிற்றுக்குள்ள யோனாசாகமம் 2 அதிகாரம் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த யோனாசாகமம் 2 அதிகாரம் வாசிமா சத்தம் அவரால் தன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில்
நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்ன சொல்லணும் முத முத என்ன செய்யணும் நீங்க முதல்ல ஐஸ் வைக்கணும் நீ ஜெபம் பண்ணும்போதே நீ கேட்டுக்கொண்டாய் கேட்டதை பெற்றுக்கொண்டாய் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு இக்கட்டு வந்த வேளையில் உன்னை நோக்கி மன்றாடினேன் என் கூக்குரலுக்கு நீ செவிசாய்த்து ஜோர கைதட்டுங்க நீ ஜெபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் நன்றி சொல்லிடணும் ஆண்டவரே என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி போய் அடிக்கிட்டே இருக்காத எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்காத முதல்ல போனவன என்ன சொல்லணும் ஆண்டவரே நான் கஷ்டத்தில் இருக்கேன் என்னை காப்பாத்துனதுக்கு ஜோராக கைதட்டுங்க முதல்ல செய்ய வேண்டியது என்னது அதனால தான் ப்ரேயருக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தோம் ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட்னு சொல்லணும் நன்றி நன்றின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் சரியா நீங்கள் எப்போயாவது அப்படி ப்ரேயர் பண்ணுறீங்களா போனோன்னு அடுக்கிறீங்களா ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் நீ தான் தீர்த்து வைக்கணும் கேளு வேணான்னு சொல்ல எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு ஆண்டவரே அதை தீர்த்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும் எனக்கு இந்த நோய் வந்திருக்கு இந்த நோயை குணமாக்குனதுக்கு நன்றி நம்பிக்கையோடு சொல்லணும் ப்ரைஸ் தி லார்ட் முதல்ல என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் அடுத்து பாதாளத்தின் நடுவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன் என் கூக்குரலுக்கு நீர் செவிசாய்த்தீர் என் கூக்குரலுக்கு நீர் செவிசாய்த்தீர் நீங்கள் கேட்டது நான் கேட்டேன் கேட்டது எனக்கு கிடச்சிருச்சு ஆண்டவரே நன்றி என்ன சொல்லணும் ஆண்டவரே நன்றி அடுத்து நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர் தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் யார் காரணம் நடுக்கடலில் தள்ளது நீ தானே இந்த மனுஷனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சியே அதே மாதிரி அவர்னு நினைப்பார் யார் வீட்டுக்காரர் எம்மா ஆண்டவரே எத்தனையோ அழகான பெண்கள் அமைதியான பெண்கள் இருக்கும்போது இந்த பொன் பணைய போய் எனக்கு கட்டி வச்சு ஆண்டவரே அப்படின்னு அவர் வேண்டிக்குவார் பிள்ளைங்க என்ன வேண்டிக்கும் எவ்வளவோ பணக்காரங்க சந்தோஷமாக இருக்காங்க இந்த பிச்சைக்காரன் வீட்டில் என்னை பிறக்க வச்சியே அது காரணம் யார் நீதான் யாரை குற்றம் சொல்லலாம் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் நீங்கள் சண்டை போடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யார்கிட்ட இவற்ற தான் அதான் அதான் சொல்கிறான் பாதாளத்தின் ஆழத்துக்குள்ளே தள்ளது நீ தான் நடுக்கடலின் ஆழத்துக்குள்ள நீ போய் சண்டை போடணும்னா ஒரே ஒருத்தர்கிட்ட தான் சண்டை போடணும் இவற்ற தான் சண்டை போடணும் நீ ஜெபம் பண்ணும்போது முதல்ல நன்றி சொல்லு உரிமையோடு பேசு ஆண்டவற்ற ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த ஏன் எனக்கு இந்த துன்பம் கேளு அதனால தான் சொல்கிறார் அவர் நடுக்கடலில் ஆழத்துக்குள்ள என்ன தள்ளது யாரு நீ தான் அடுத்து வாசிங்க நீர் அனுப்பிய அலைத்திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன அலைத்திரை எல்லாம் புரண்டு சென்றன அலை என்னைக்காவது நிற்குமா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் துன்பம் ஒரு துன்பம் போனால் அடுத்த துன்பம் நம்ம புலம்புறோமா இல்லையா புலம்புறீங்களா இல்லையா இதைத்தான் இதே தான் ஜபம் இதுதான் ஜபம் ஆண்டவரே துன்பத்துக்கு மேலே துன்பம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வியாதிக்கு மேலே வியாதி ஒரு வியாதிக்கு பார்க்க போனால் இன்னொரு வியாதி வருது ஒரு கஷ்டத்தை பார்க்க போனால் இன்னொரு கஷ்டம் வருது ஆண்டவரே எல்லா துன்பத்தையும் அனுப்புறது யார் நீ தான் சண்டை போடு ஏன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்த கேளு அடுத்து அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன் நான் தள்ளப்பட்டு விட்டேன் ஆண்டவரே என்னை எல்லாம் தள்ளிட்டாங்க இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்து இனி எவ்வாறு உமது கோயிலை பார்க்க போகிறேன் மகனே என்று சொல்லி கொண்டேன் மகனே மரியாதையாக என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றலைன்னா நான் கோயிலுக்கு வர முடியாது இப்போ எல்லாரும் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மறந்துடாமல் இது ஞாபகம் வச்சுக்கணும் நீ கஷ்டத்தில் இருக்க பாதாளத்தில் இருக்க அவன் வேண்டார் நம்பிக்கையோடு வேண்டார் ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேலையில் உன்னை நோக்கி நான் மன்றாடினேன் என்னை காப்பாற்றுறது நீ தான் என்னை நீ காப்பாற்றலை ஒரு பயம் உன் கோயிலுக்கு வரமாட்டான் மிரட்டணும் யாரை நீ மிரட்டு உனக்கு உரிமை இருக்குது மிரட்டணும் மரியாதையாக நீ காப்பாற்று காப்பாற்றலைன்னா ஒரு பயம் கோயிலுக்கு வரமாட்டான் உன்னை நம்பின என்னையே நீ தள்ளிட்டினா உன்னை எப்படி கடவுள் நல்ல கடவுள்னு சொல்லி வருவான் என்னை காப்பாற்று
மிரட்டுங்க. இதான் ஜெபம். ஜெபம்னா போய் புலம்புறது கிடையாது, புலம்புறது மட்டும் கிடையாது, மிரட்டணும், சண்டை போடணும், நன்றி சொல்லணும், எல்லாம் சேர்ந்தது தான் ஜெபம். முதல்ல நன்றி சொல்லணும், ஐஸ் வைக்கணும், அப்புறம் திட்டணும், அப்புறம் வாக்குவாதம் பண்ணணும், உரிமையாக கேட்கணும். ஒரு தகப்பன்ட்ட போய் பிள்ளை கேட்குற மாதிரி, சொத்து கேட்குற மாதிரி கேட்கணும். அதான் ஜெபம். அவர் கேட்டார், அடுத்து மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திட்டு. பல சமயத்தில் நம்மளும் சொல்கிறோம்ல, என்ன பண்ணுறதுனே தெரியல, திணறிக்கிட்டு இருக்கோம், கடன் தொல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல ஆண்டவரே. அடுத்து ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. ஆழ்கடல் சுத்திக்கிச்சு. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. எல்லாம் சுத்திக்கிச்சு. அப்புறம் மலைகள் புதைந்துள்ள ஆழம் வரை நான் கீழ் உலகில் இறங்கினேன். என்னை கொண்டு உள்ள தள்ளிட்டாங்க. அங்கேயே என்னை என்றும் இருத்தி வைக்கும்படி அதன் தாழ்பால்கள் அடைத்து கொண்டன. லாக் ஆயிடுச்சு, எல்லாம் லாக் ஆயிடுச்சு, எல்லாம் லாக் ஆயிடுச்சு. ஆனால் என் கடவுளே, இல்லையா லாக் ஆயிடுச்சா இல்லையா? நீங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்றீங்க ஆண்டவரே, எங்கேயுமே வழி இல்லை ஆண்டவரே, வழியே கிடையாது. யாரது வழி? இந்த லாக்கை திறக்கிறது யாரு? நீ தான். நீ தான் ஜபம், இதான் நம்பிக்கையா ஜபம் பண்ணும். உன்னை விட்டா வேற வழியே கிடையாது. அப்பா இதே காப்பாத்து அப்படின்னு பிடிச்சிக்கணும். நீ என்ன பண்றது? கேட்போம், கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலாம் போகட்டும், அப்படின்னா கிடைக்காது. சண்டை போடு, கேளு, கைப்பற்றிக்கொள், ஆண்டவரை பற்றிக்கொள், எனக்கு தந்தே ஆகணும், நீ தரலைன்னா நான் போக மாட்டேன், அப்படி ஜெபம் பண்ணும். அடுத்து ஆனால் என் கடவுளாகிய ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அந்த குழியில் இருந்து என்னை உயிரோடு மீட்டீர். ஜோரா கைதட்டுங்க. அப்பப்ப சண்டை போட்டா கூட என்ன சொல்லணும்? நீ தான்ப்பா என்னை காப்பாத்தின, அப்படின்னு சொல்லணும். இப்ப எங்கெல்லாம் எல்லாம் இங்க இருக்கீங்க? நம்பிக்கை அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? இப்படிதான் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ்தலா. அடுத்து என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது, உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது, ஊசல்லாம் என்ன? ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். ஊசல்லாம் என்ன? ஊசல் எங்க பாத்திருக்கீங்க? வால் கிளாக் பாத்திருக்கீங்களா? டிக் டாக் டிக் டாக். இங்கிட்டு போமா அங்கிட்டு போமான்னு தெரியாது. அது மாதிரி என் லைஃப் எப்படி இருக்கு? அங்கிட்டு போவனா இங்கிட்டு போவனான்னு தெரியல. ஆனா ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுவீர், இதுதான் நம்பிக்கை. அடுத்து வாசிங்க. உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோயிலை வந்தடைந்தது. ஜோரா கைதட்டுங்க. எங்க வந்துருச்சு? நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? நீங்க கேட்ட கூக்குரல் யாருக்கு வந்துச்சு? இதுதான் நம்பிக்கை. இப்படிதான் ஜெபம் பண்ணணும். அடுத்து பயனற்ற சிலைகளை வணங்குகின்றவர்கள் உம்மிடம் கொண்டிருந்த பற்றினை கைவிட்டார்கள். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அப்படியே முட்டி போடுங்க பார்ப்போம். அந்த யோனாஸ் மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, உன்னால் தான் முடியும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. எதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் இப்போ கேளுங்க. எங்கே இருக்கீங்க எல்லாரும்? மீன் வயிற்றில் இருக்கீங்க. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவற்றை கேளுங்க. பாடி இந்த பாடலை பாடுகின்ற போது கரங்களை விரித்து கண்ணீரோடு விதை விதைக்கிறவர்கள் பெருமகிழ்வோடு அறுவடை செய்வார்கள். கண்ணீர் சிந்தி ஆண்டவரே எனக்கு இதை தா, தந்தே ஆகணும், அடம் பிடிச்சி கேளு, கட்டாயமாக ஆண்டவரை இயேசு உனக்கு கொடுப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருவரே, தோத்திரம் ஏசையா, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மன்றாடுனீங்களா? அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த மீன் அவரை கொண்டு வந்து கரையில் கக்கியது. ஜோராக கை தட்டுங்க. நம்மளையும் ஆண்டவர் விடுவிப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவற்றை ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம்னா கட்டாயமாக அது உங்களுக்கு கிடச்சி, கட்டாயமாக கிடைக்கும். ஆகவே அந்த உணர்வோடு, நன்றி உணர்வோடு ஆண்டவரை போற்றி மாண்பியர் கீதம் பாடும். வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தினை உம்முடைய திருப்பாடுகளினை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் நடத்தி துணர்ந்து மகிழ அருள் சாரும். தந்தை ஆகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.